அப்ப எப்ப அது செய்யும்? அது அந்த அறிவு தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்கிற காலத்துலதான் அது செய்யும். அதனாலதான் தன்னுடைய பெருமான் தான் இருந்தும் இல்லாதவனாக இருக்கிறான். இப்ப நாம இறைவன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அவன் இல்லாம நம்ம எந்த செயலும் செய்ய முடியாது. இந்த உடம்பு இயங்குவதற்கு எல்லாரும் என்ன காரணம் நினைக்கிறார்கள்? உயிர் காரணம் என்று நினைக்கிறார்கள். உயிரால உடம்பை இயக்க முடியாது. உயிர் அறிவுடைய பொருளை தவிர, அதான் அறிவித்தால் அறிகின்ற பொருள், தானாக அறியாது, அறிவித்தால் அறியும். ஆனால் இதுக்கு உடம்பு இயக்குகிற ஆற்றல் கிடையாது. இது தானாக உடம்பு இயக்க ஒரு ஆற்றல் இருக்குமானால் இன்னொரு இடம்பு போய் உடம்பு போய் இயக்க வேண்டியதுதானே? இது இயக்க முடியாது, உடம்புக்கு ஆற்றல் கிடையாது. இது உடம்பை ஏன் இயக்குகிறது என்று சொன்னால், சிவன் உடம்பு உயிரை இயக்குகிறான், உயிர் உடம்பை இயக்குகிறது. சிவன் எந்த காலத்துல இந்த உயிரை இயக்குவதை நிறுத்துகிறானோ அப்பொழுதே உயிர் உடம்பை இயக்குவதை நிறுத்த முடியாது. உங்க புரியுது உங்களுக்கு? உதாரணம் என்ன தெரியும், செல்போன் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த செல்போன்ல மேல இப்ப இந்த கீபோர்டு இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த வாடி இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம தூள உடம்பு. இதை உள்ள பிரிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கியூட் போர்டா இருக்கும், காப்பர் போர்டு, சர்க்கியூட் போர்டு, அது இதெல்லாம் இருக்கும். அதுதான் சூட்சம் உடம்பு. அது உள்ளுக்குள்ள ஒரு சிம் கார்டு இருக்கும், அதுதான் உயிர். சிம் கார்டில் என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனையும் பதிவு செஞ்சுருக்கோம். அதுபோல் நம்ம உயிரில் அத்தனையும் புத்தி தத்துவத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ சிம் கார்டு இருக்கு, இந்த வெளியில் ஸ்ட்ரக்சர் இருக்கு, உங்களுக்குள்ள சர்க்கியூட் போட்டிருக்கு, போட்டோம்னா ஒர்க் பண்ணுமா? பண்ணு. முக்கியமாக தேவை உள்ள பேட்டரி வேணும், அதுதான் சிவபெருமார். புரியுதா உங்களுக்கு? ஆனா பேட்டரி வந்து இப்ப உள்ள போட்டதுனால ஆற்றல் தான் தெரிகிறத தவிர, நாம யார்கிட்ட பேசுறோம்னா அதுக்கு கவலை இல்லை. பேட்டரிக்கு நீ பக்தி பாட்டா கேட்டாத்தான் நான் சக்தி தருவேன், இல்ல என்ன தரமாட்டேன் சொல்லும். இல்ல இல்ல இல்ல, நீ எத்தையோ கேட்டு வைக்கிட்டு அது ஆற்றலை தரும். அது போல உள்ள இருக்க சிவம் நமக்கு ஆற்றலை தருகிறது. இந்த ஆற்றல், இந்த ஆன்மா இந்த உடம்பை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது என்பதற்காக அந்த ஆற்றலை தருகிறது. நாம் இந்த ஆற்றலை, இந்த உடம்பை பயன்படுத்திக் கொள்கின்ற விதத்தை பார்த்து விட்டுத்தான் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஓது அறிக்கா ஒருத்த யாரோ ஒரு பையன் பார்த்தா கஷ்டப்பட்டான், அவனை பார்த்தாரு, ஏன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, சரிப்பா நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்ன அப்படின்ட்டு, இந்தாப்பா ஒரு 20,000 ரூபா வச்சுக்க, உனக்கு ஏதாவது தொழில் தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சுக்கோ, 20,000 ரூபா என்னால முடியும், சாமர்த்தியமாக போச்சுக்கப்போ, ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுத்தாரு, 20,000 ரூபா வாங்கிட்டு போனான். ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா டாஸ்மாக் கடை வாசல்ல நின்றுட்டு இருக்கான். இப்படி பார்த்தாரு, அவர் டூ வீலர் போட்டு பார்த்தாரு, சரி போயிட்டார் நேரம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா சினிமா தியேட்டர் வாசல்ல நிற்கிறான், சரி போயிட்டார். நம்ம ஏன் போய் கேட்டுட்டு போன போயிட்டார். 1.5 மாசம் ஆச்சு, இந்த 20,000 முக்கா தொலைச்சிட்டான். தொலைச்சி முதல் அந்தவர்கிட்ட நின்னான், ஐயா இன்றைக்கி கொடுத்தீங்க, நான் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து உதவி செஞ்சீங்கன்னா இன்னொரு கொடுப்பாரா? கொடுப்பாரு, கொடுப்பாரு. நமக்கு ஒரு தடவை இந்த உடம்புங்கிற ஒரு மூல முதற் பொருளை இதை வச்சுக்கிட்டு எப்படியா போயிடுச்சுக்கன்னு சொல்லி சாமி இந்த மனுஷ உடம்பு கொடுத்துருக்கிறார். இது 60-70 வயசு 80 வயசு வரைக்கும் கொடுத்தார். இது வரைக்கும் இந்த உடம்பை நாம் எப்படி பயன்படுத்திக்கிட்டோம்னு பார்த்துட்டு தான் இருக்கிறார். டாஸ்மாக் கடையில் அவட பார்த்த மாதிரியே நம்மளும் பல இடங்கள்ல பார்க்கிறாரு அவர். ஏங்க, அத்தனையும் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம அவன்கிட்ட போய் திரும்ப எனக்கு மனுஷ பிறவி கொடுன்னா கொடுப்பாரா? கொடுப்பாரு. நீங்க ஏதாவது நினைப்பாருங்க, நானே நம்ம அடுத்த தடவை ஒருத்தர் செலவு பண்ணாலும் அவங்க தரத்துக்கு யோசிக்கிறோம். கடவுள் தருவார இந்த பிறவியை எப்படி உபயோகப்படுத்தணுமே அப்படி படுத்தாம இப்படி வீணாக்கி விட்டேன்னு கோபமா இருப்பாரா இல்லையா? சொல்றாரு நம்ம அருணகிரிநாத சுவாமிகள், அழித்து பிறக்க ஒட்டாயில் வேலங்கவியை அன்பால் எடுத்து பெயர வைக்கின்றனீர், எரி நின்றதனை விழித்து புகையட பொங்குவன் கூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டிருக்கும் என்றோ கவி இருக்கின்றதே. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து. தேவாரத்தை எப்படி படிக்கணும்? திருவாசகம் எப்படி படிக்கணும்? இசையோட தான் பாடணுமா? அப்பதான் சிவனுக்கு போய் சேருமா? அவசியம் இல்லை. ரெண்டுதான் முக்கியம், ஒன்னு அன்பாக பாடுங்கள், எழுத்துப்பிழை இல்லாமல் பாடுங்கள். இது ரெண்டும் தான் முக்கியமா சொன்ன இல்லையா? அதான் பாருங்க, அடித்து பிறக்க ஓட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையர கற்கின்றனர். அப்ப இந்த ஆள் முழுக்க, இந்த ஆயுள் முழுக்க வீண் பண்ணிடுறோம். ஆயுள் முழுக்க வீண் பண்ணா கடைசியில ஒரு நாளே அன்னிவன் காலத்துல யமன் வரான். வரும்போது எப்படி வரானா? கடும் கோபமா வரானா? இன்னும் சிரிச்சுட்டே வருவானா? என்ன சார் எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா? எப்படி சௌகரியப்படுமா போறதுக்கு?
கேட்பான் இப்படி அப்படிதான் கேட்பான் இப்படியே கேட்பான் கோபமா வரணும் கட்டுக்கும் கோபமா வரும் அட பாவி இவ்வளவு பெரிய அரிய மாண்ட பிறப்பு டிவியில் மேல உட்கார்ந்தே தொலைச்சிட்டேடா இனிமே கிடைக்குமா அந்த பிறகு பார்ப்போலாம் அப்படின்னு பிடிச்சி எடுப்பான் அப்படிதான் இவன் போயிடுவானே இவன் கிளம்ப மாட்டான் இல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு எதுக்கு இந்த திருப்பூரை படிச்சா ஏதோ பயம் இல்லைன்னாங்க படிச்சுட்டு வர்றான் கேட்பானா இதுவரைக்கும் என்ன பண்ண வா இவன் ரொம்ப பண்ணுவான் அதனால ஒன்னு கழுத்துல சுருக்கு எடுப்பான் கழுத்தில் சுருக்கிட்டு இழுப்பான் இழுத்தா இவன் போயிடுவான இவன் இழுப்பான் அவன் இழுப்பான் இவன் இழுப்பான் அவன் இழுப்பான் இவன் இழுப்பான் வெளியில கொஞ்சம் விடுவான் மூணு நாளா இழுத்துட்டு கிடக்கு சார் கற்கொடு மறியினை உறப்பனின் தினன் ஒரு தவமினன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகினன் விருப்பொடி உன் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விழகிறன் மலை போல கனைத்தெழும் பகடது பிடமிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உடையினர் கதித்தடந்தறி கயிறடு கதை கொடுப்பொரு போதே கலக்குறும் செயல் ஒளிவராழி ஒரு கருத்து நைந்தளம் உருபொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகினில் வருவாயே அருள்நாதர் கேட்கிறார் சுவாமி ஒரு காலத்துல வருவானே இப்படி கோபித்து நிற்பானே என்னால பேசுறதுக்கு கூட முடியாதே சுவாமி இல்லையா ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அங்கே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்ன அற்புதமா சாமி சொல்றாங்க புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி இந்த ஐங்கிறது உள்ளார அது வாட்டுக்கு உள்ள சுருண்டு கிடக்குமா உள்ளார் உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் அது அப்படியே படுத்து கிடக்கும் உடம்புல எப்ப சூடு குறையுதோ மேலே எழுந்திருக்க ஆரம்பிக்குமா எழுந்திருச்சு மூச்சு குழா குறவளை எல்லாத்தையும் போட்டு இருக்குமா அப்படியே ஒரே இருக்கா இருக்குமா ஐமேல் உந்தினாரு அது மேல உந்தி குறவு பேச்சே வராது கண்ணு செருகும் கையை தான் இப்படி இப்படி ஆட்டணும் என்ன ஒரு ரெண்டு நாள் இப்படி இப்படி ஆட்டிட்டு இருக்காரு அவன் பெரிய வந்து அவங்களுக்கெல்லாம் புரியல சாவி குத்த என்கிட்ட கொடுக்க சொல்றாரு இதுதான் சாக்கெட் ஐமேல் உந்தி அலமந்த போதாக அந்த நேரத்துல மட்டும் அப்பா மகாதேவா அண்ணாமலையாரே பெருமானே அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு வருமானால் அதை விடதான் ஒரு பெரிய வரணும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்ததற்குடைய பயன் எங்கே கிடைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் மொத்தம் வேலை செஞ்ச ஒரு அரசன் கிட்ட வேலை செய்கிற பொழுது அந்த அரசன் பல்வேறு விதமாக அவனுக்கு பணி சொல்லி பார்க்கலாம் சரியா செய்ய மாட்டேங்கிறான் முட்டாத்தனமாவே செஞ்சிட்டு இருக்கான் எல்லாத்தையும் சரி அவனை வேலையை விட்டு நிறுத்தலான்னு பார்த்தாலும் வேலையை விட்டு அனுப்ப முடியல காரணம் என்னன்னா ராணி ரெக்கமெண்டேஷன் பெரிய சிக்கல் வந்துடும் வேற வழியில வீட்டுக்கே அனுப்ப முடியல அவன் அங்கேயும் இங்கேயும் திரும்பி எல்லாம் தேர்வை பார்த்தா கோபம் கோபமா வந்து வேலை பார்த்து கொண்டிருந்த இந்த இவன் எப்பொழுதே கொஞ்சம் அறிவு குறைந்தவனாக அந்த வேலை செய்து கொண்டிருந்தான் அதனால அந்த வேலையாள்கிட்ட அரசன் ரொம்ப கோச்சுக்கிட்டான் ஆனால் வேலையை விட்டு அனுப்ப முடியல அதனால என்ன செய்தான் இவன் திருந்தணுமேங்கிறதுக்காக ஒரு நாள் ஒரு ஒரு போர்டு எடுத்து அதில் நான் ஒரு முட்டாள் அப்படின்னு எழுதி அவன் கழுத்தில் கட்டி தொங்க விட்டான் நீ தினம் வேலைக்கு வரும்போது இப்படி தான் வரணும் இதை பார்க்கிறவர்கள் மற்றவர்கள் கேலி செய்வார்கள் சிரிப்பார்கள் அப்போ உனக்கு உன்னையே திருத்திக் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால உனக்கு இந்த தண்டனையை கொடுக்குறேன் நீ மாட்டிக்க அப்படின்ட்டு இது இல்லாமல் வந்து என்ன உள்ள விட மாட்டேன்ட்டுருக்கு சரி நீ இவனை என்ன பண்ணா அந்த போர்டை மாட்டிக்கிட்டு டெய்லி வர ஆரம்பித்தான் அதுவும் இல்லாமல் அவனுக்கு கொஞ்ச நாள் ஆனவுடனே இது அவனுக்கு என்ன இந்த ஐடி கம்பெனிலலாம் ஐடி கார்டு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி சரி இது அவனுக்கு ஒரு ஐடி கார்டு மாட்டிட்டு அடிச்சு சந்தோஷமாகவே மாட்டிட்டு வர ஆரம்பித்தான் மாட்டிட்டு போர்டைத்தான் மாட்டினாலே தவிர ஆளோட நடவடிக்கைகள்லாம் ஒன்றும் அதிக பெரிய மாற்றங்களே இல்லை அது மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தான்
கொஞ்ச நாளா ஆச்சு. கொஞ்ச உடம்பு சென்ற பிறகு அரசனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப படுத்த படுக்கை ஆயிட்டார். அரண்மன் வைத்தியர் எல்லாம் பார்த்து எல்லாரும் கை விட்டுட்டாங்க. ஆக இவர் படுத்த படுக்கையா இருந்தார். வெளியில எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். இவன் வேலைக்கு வந்தான், வழக்கம் போல போட மாட்டிக்கிட்டு வந்தான். வந்தவன் என்ன பண்ணா, என்ன என்ன இப்படி நின்று பேசிட்டு இல்லையா, என்ன சமாச்சாரம், இவ்வளோ தெரியும் இல்லையா, இவங்க சரியான முடியாது, இவங்ககிட்ட போய் பேசக்கூடாதுன்னு எல்லாரும் பேசல ஒன்றும். சரி, நம்ம அரசன்கிட்ட போய் கேட்டுருவோம். நேரம் அரசன்கிட்ட போனோம். அரசு, என்ன நீங்க போய் படுத்திருக்கீங்க, வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, என்ன சமாச்சாரம்னு கேட்டான். இவன் லெவல் தெரியும் அரசனுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கணும். ஆனால் அவர் ரொம்ப தத்துவார்த்தமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், நான் ஒரு நீண்ட பயணம் போகிறேன் அப்படின்னார். இன்னைக்கு உடனே கேட்டான், எந்த ஊருன்னா. உடனே அவர் சொன்னாரு, அது தெரியல அப்படின்னார். எப்ப கிளம்ப போயிங்கன்னா, அதுவும் தெரியல. என்ன, யார் கூட்டிட்டு போறா உங்களன்னு கேட்டான். அதுவும் தெரியல. என்ன அரசு, இது பயணம் போக போறேங்கிறீங்க, ஆனா எந்த ஊருன்னு தெரியாதுங்கிறீங்க, எப்ப போக போறேன்னு தெரியாதுங்க, யார் கூட்டிட்டு போறான்னு தெரியலங்கிறீங்க, ஆனா பயணம் போவேங்கிறீங்க. நான் நினைக்கிறேன், இந்த போர்டு இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இதுதான் அவர் கழுத்துல மாட்டி விட்டான். அப்ப வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிந்த பிறகு நாம எங்க போறோம், எதுக்காக போறோம்னு தெரியாமலேயே ஒருவர் வாழ்க்கையை முடித்து கொண்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாக போய்விடும். நாம எதை தெரிந்து கொள்வதற்காக இந்த பிறப்பை எடுத்தோமோ அதை தெரிந்து கொள்வதுதான் இந்த பிறப்பினுடைய நோக்கம். சிவபெருமானை வணங்குவதற்கு நமக்கு இந்த பிறப்பில ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பிறப்பில மட்டும் நமக்கு வந்ததுன்னு நினைச்சிடக்கூடாது. மணிவாசகர் சொல்லுகிறார், தெய்வம் உண்டென்பது ஒரு சித்தம் உண்டாகவே 6 கோடி மாயாசக்தியும். கடவுள் உண்டுன்னு தெரிய ஆரம்பிச்சவனிய, என் கடவுள் இருக்குது, என் கடவுள் இருக்கு, என்கிட்ட வா, என்கிட்ட வான்னு எல்லாரும் கூப்பிடுகிறார்களாம். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை வழிபடுவதற்குரிய வகையில 3 வகை சொல்லுவார்கள். ஒன்று தன்மை, இன்னொன்று முன்னிலை, இன்னொன்று படற்கை. படற்கையாக வழிபாடு செய்வதை பரவுதல் என்று சொல்வார்கள். இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது படற்கையாக வழிபாடு செய்வது. 2வது விதம் முன்னிலை, இறைவனை முன்னிலைப்படுத்தி அம்மையே அப்பா ஒப்பிராமணியே என்று முன்னிலைப்படுத்தி சொல்வது, இது 2வது வகை. 3வது வகை என்ன சொன்ன, தன்மை. தன்மைனா எப்படி வழிபாடு செய்வது, முன்னிலைனா முன்னிலைப்படுத்தி பாடலாம், படற்கைனா படற்கையில அவன் என்று கடவுளை வைத்துக் கொண்டு பாடலாம். தன்மையாக எப்படி பாடுவது, ஒரு அற்புதமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். தன்மையாக என்று சொன்னால் இறைவன் தன்னைத்தானே பொழுந்து சொல்லிக் கொள்வது, நானே கடவுளாக இருக்கிறேன், நானே வடியும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே எல்லாமாக இருக்கிறேன். எழுதுகிறார் நம்முடைய பேராசிரியர் உரை எழுதுகிற போது எழுதுகிறார், தன்மையாக இறைவன் தன்னைத்தானே பொழுந்து கொள்கிற வழக்கம் தமிழர் மரபிலே கிடையாது. நல்ல கவனமாக இருக்கணும், தமிழர் மரபிலே கிடையாது. அப்ப கடவுள் தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லிக் கொள்கிற மொழி தமிழ் மரபிலே கிடையாது, அது சைவத்திலேயும் கிடையாது. தன்மை என்பது அடியார்களை வழிபடுவதுதான் தன்மை வழிபாடு என்று சொன்னார். அப்ப தன்மை வழிபாடு என்பது அடியார்களை வழிபாடு செய்வது. நீங்க மற்ற சமயங்கள் எல்லாத்தையும் பாருங்க, அதுல நான் தான் உங்களுக்கு முக்தியை தருவேன், நான் தான் உங்களை காப்பாற்றுவேன், என்னை விட்டா உங்களுக்கு ஒரு கதி கிடையாது, நீங்கள் எல்லாவற்றால் எல்லோரும் நரகம் போவீர்கள், இப்படித்தான் எல்லா சமயத்திலும் இருக்கும். சைவத்தில் மட்டும்தான் இறைவன் தன்னைத்தானே பரம்பொருள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டான். ஆனா என்ன சொல்லுவான், பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஓம்மா ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று இறைவனே அடியார் பெருமையை சொன்னதாகத்தான் நம்முடைய தெய்வ சேர்க்கிறார். நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்லுவார், அடியாருடைய பெருமை இறைவன் சொல்லுவான் தவிர தன் பெருமை தானறியா தன்மையான. அதுதான் நம்ம சைவ பெரு பரம்பொருளினுடைய லட்சணம், தன் பெருமை தானறியா தன்மையாளன். அது மட்டும் இல்லாம அவர் எப்படிப்பட்ட தன்மை, பிறரால் அறியாத தலைவன். அதுதான் பதி இலக்கணம் தெரிஞ்ச திருவாசகத்துல பல இடங்கள்ல ரொம்ப அற்புதம் சொல்லுகிறார், தன்மை பிறரால் அறியாத தலைவன். ஏன்னா சுவாமி தலைவான்னு சொல்ல வந்தார், யாரு நம்முடைய மணிவாச பெருமான் சிவபெருமானை தலைவான்னு சொல்ல வந்தார். சொல்ல வந்தவன அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தலைவான்னு சொல்லுகிறோமே, பிற்காலத்துல யாராரோ யாராரோ தலைவர்னு சொல்லுவாங்களே, அப்ப சிவபெருமானையும் எல்லாரும் ஒன்னா வச்சு நினைச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சாரு. காலையில டீ கடைக்கு போகும்போது நம்மால என்ன சொல்ற, தலைவா ஒரு டீ போடு, யாரு டீ கடை, அவரும் என்ன சொல்றாரு, தலைவா கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு போட்டு வர, யார் யாருக்கு தலைவனே தெரியலையப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கேங்கிறதுக்காக என்ன பண்ணாரா, இந்த தலைவன் எல்லாரையும் சொல்லிடுவாங்கன்னு சிவபெருமானை சொல்லுகிற பொழுது தன்னை பிறரால் அறியாத தலைவா
அப்படி ஒரு அடைமுடி செத்தார். இந்த தலைவன் எப்படின்னா தன்மை பெறாத முடியாத தலைவர். இப்ப இருக்கிற தலைவரை பற்றி தொண்டர்களுக்கு ரொம்ப நல்லா அத்துப்படியா தெரியும். எங்க தலைவர் என்ன விரும்பி சாப்பிடுவார், எப்ப என்ன சாப்பிடுவார், எப்ப எங்க இருப்பார், எப்ப போவார், எங்க வருவார், எந்த இடத்துல இருப்பார், எல்லா விவரங்களையும் அத்துப்படியாக தொண்டர்கள் தலைவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா தலைவருக்கு தொண்டரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அங்க விஷயம் எப்படின்னு கேட்டா கடவுள்கிட்ட தொண்டர்களுக்கு தலைவனை பத்தி சரியா தெரியாது. சிவபெருமான் தலைவருக்கு அவர் எப்ப வருவார், எப்ப போவார், என்ன செய்வார், எங்க இருப்பார் தெரியாது. ஆனால் சிவபெருமானாகிய தலைவனுக்கு ஒவ்வொரு தொண்டரை பத்தி கிளியரா தெரியும். அவனுக்கு என்ன பிரச்சனை, வாழ்க்கையில் என்ன கஷ்டப்படுறான்னு எல்லா தொண்டர்களை பற்றி தெரிஞ்சிருப்பார். அதனால அவன் தன்னை பிறரால் அறியாத தலைவான. இங்க